இந்த நாலாவது டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கேப்டன் ஆஸ்திரேலிய கேப்டனை வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து வந்து சொல்லிவிட்டு நரேந்திர மோடி இந்திய வீரர்களோடு சேர்ந்து தானும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீரர் மாதிரி நின்று தேசிய கீதம் வந்து பாடியிருப்பார், இந்திய வீரர்களை வந்து உற்சாகப்படுத்தியிருப்பார். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபன்னியான சம்பவமும் வந்து நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோடி வந்து ரோஹித் சர்மாவை பார்த்து வாழ்த்து சொல்லியிருப்பார், அதன் பிறகு வந்து விராட் கோலியை பார்த்து பேசியிருப்பார், அஸ்வின் கிட்ட வந்து பேசியிருப்பார். அதன் பிறகு தேசிய கீதம்லாம் முடிஞ்ச பிறகு வரிசையாக இந்திய வீரர்கள் வந்து நின்றுட்டு வந்திருப்பாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணிட்டு வந்து போயிருப்பார். அப்போ வந்து இஷான் கிஷான் பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டுக்குள்ளே வந்து கையை விட்டுட்டு அவர் ஜஸ்ட் ட்ரெஸ்ஸை தான் வந்து சரி பண்ணியிருப்பார். பட் இது வந்து இந்த அவருடைய அந்த ஃபன்னியான ரியாக்ஷன் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. என்ன பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கையை வச்சுட்டு மோடிக்கு வந்து கை கொடுக்குறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிருச்சு. நன்றி.